ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, வரும் ஞாயிறு ஒரு முக்கியமான நாள், அருமையான நாள். யாருக்குமே கிடைக்காத அதிர்ஷ்டம் உனக்கு அன்று கிடைக்கப் போகிறது. மிக மிக முக்கியமான நாள். அந்த அதிர்ஷ்டம் உன் கையில் வேற வந்து சேரப்போகிறது. காத்திரு செல்லமே, பொறுமையாக காத்திரு, மகிழ்வுடன் காத்திரு, நிச்சயம் நடக்கும், நல்லது நடக்கும். அன்பு குழந்தையே, உன் பாரத்தை உன் சாயப்பா நான் பார்த்துக் கொள்கிறேன். கலங்காமல் தைரியமாக இரு, வாழ்க்கையில் துணிந்து போராடு. எந்த சூழ்நிலையிலும் யாரையும் வாழ்க்கையில் ஒதுக்க நினைக்காதே. கடும் சொற்களாலும் யாரையும் பேசாதே. உன் பாரத்தை என் மீது நம்பிக்கை வைத்து முழுமையாக செலுத்து. உன் கஷ்டத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ படும் வேதனையிலிருந்தும் நான் உன்னை விடுவிப்பேன். உனக்கு ஏற்பட்ட பலவித கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், தடைகள், தடங்கல்கள், கடன் தொல்லைகளிலிருந்து விடுவிக்கப் போகிறேன். இதுவரை நீ நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் பட்டதெல்லாம் போதும். காலத்தின் கட்டாயத்தால் நீ கர்ம பலன்களை அனுபவிக்க வேண்டிய நிர்பந்தமானது செல்லமே. ஆனால் இப்போது அதிலிருந்து உன்னை முழுவதுமாக விடுவித்து விட்டேன். பொறுமையாக இரு. வரும் ஞாயிறு அருமையான நாள், நீயே அதை உணர்வாய். நன்றி கூற ஓடோடி வருவாய். பொறுத்திருந்து பார் செல்லமே. அன்னைக்கு ஒரு அருமையான நாள், அற்புதமான நாள். வாழ்க்கையில் ஏற்றம் பெறப்போகிறாய், அனைத்திலும் வெற்றி பெறப்போகிறாய். நான் உன்னோடு இருக்கும் போது வீணாக அழாதே. யாரெல்லாம் உன்னை தூற்றினார்களோ அவர்களெல்லாம் பொறாமைப்படும் அளவுக்கு வரப்போகிறாய். உன் வாழ்க்கையின் இருளை அகற்றப் போகிறேன். அதனால் தான் கூறினேன், வரும் ஞாயிற்றுக்கிழமை உன் கையில் ஒன்று வந்து சேரும் என்று. நாளை முதலே உன் வாழ்க்கையில பயம், சோர்வு, விரக்தி என எல்லாமே விலகி ஆனந்தம், மகிழ்ச்சி, சந்தோஷம் என்ற ஒளி மட்டுமே உன்னுள் இருக்கும். உன்னுள் அது தெரியும், மாற்றம் தெரியும். அதை நீ அனுபவிப்பாய். தேவையில்லாத சிந்தனைகளை எல்லாம் தூக்கி போட்டுட்டு இனி நீ கவலை இல்லாம, பயப்படாம, மன நிம்மதியோட சந்தோஷமாக இருக்கலாம். என் கைக்குள் இருந்து வரும் அதிமிகுந்த சக்தியானது உனக்கு தேவையானவற்றை மனம் ஓமந்து தரப்போகிறது. என் நாமத்தை மட்டும் உச்சரித்து விட்டு நம்பிக்கையோடு இரு. நீ எதிர்பார்த்த விஷயம் தானாகவே உன்னை தேடி வந்து உன் கைகளில் கிடைக்கப் போகிறது. நாளை முதலே அதற்கான அறிகுறியாக உன்னுடைய சோகமும் கவலையும் காணாமல் போய் வரும். நல்ல காலத்தை நீ அனுபவித்து வாழப்போகிறாய். இதுதான் உன்னுடைய காலம், இதுதான் உனக்கான நேரம். விரும்பியது எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேறும் காலம் செல்லமே. வாழ்வில் தினம் தினம் ஏதாவது ஒரு பிரச்சனை என்று புலம்பிக் கொண்டே இருக்காதே. அது பிரச்சனையோ துன்பமோ அல்ல, எல்லாம் ஒருவித பாடம் தான். அதை மட்டும் நீ சரியாக புரிந்து கொள் தங்கமே. முடியாத ஒன்றையும் நடத்தி காட்டுபவள் தான் உன் சாயப்பா என்று முழு நம்பிக்கையோடு இரு. நல்லது மட்டுமே நடக்கணும் என்று நினைப்பது மட்டும்தான் உன் வேலையாக இருக்கணும். உன் சாயப்பாவின் வேலையோ உனக்கான நல்லது நடக்க செயல்களில் ஈடுபடுவது மட்டும்தான். மற்றவர்களின் சொல் கேட்டு உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே. முடியும் என்று நினை, அப்போதான் எல்லாமே முடியும். உன் வாழ்க்கையில் இழந்ததையெல்லாம் இனி நீ திரும்ப பெறப்போகிறாய். உன்னால் முடியாது என்பது இங்கு எதுவுமே இல்லை. என் செல்லமே, வரும் ஞாயிற்றுக்கிழமை நிச்சயம் நீ எதிர்பார்த்த விஷயம் உன் கையில் வந்து சேரும். அதிர்ஷ்டமான நேரம், அதிர்ஷ்டமான நாள், இது அதிர்ஷ்டமான வாரம். ஆம் செல்லமே, நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும், அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.